மன்னா யோவேல் ரெண்டாவது அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2:28, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. பின் நாட்களில் நடக்கப் போவதை கர்த்தர் இந்த தீர்க்க தரிசியின் மூலமாக வெளிப்படுத்தினார். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், மூப்பர்கள் தரிசனங்களை மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று நடக்க போகிற மாற்றங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்படும் போது மாற்றங்கள் நடக்கும். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஒரு ஆவிக்குரிய மாற்றம் நடக்கும். தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது, தரிசனம் என்பது கர்த்தரால் கொடுக்கப்படுவது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும்போது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஊற்றப்படும் போது ஆவிக்குரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் உடையவர்களாக இருப்போம், கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்கிறவர்களாக இருப்போம். அதுதான் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை பார்ப்பார்கள். கர்த்தர் அவருடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருப்பது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு அது நன்மையை கொண்டு வரும். நம்மளும் அதை வாஞ்சித்து கேட்போமாக, அன்றே என்னை நிரப்பும், உம்முடைய ஆவினால் என்னை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தை எனக்குள்ளாக ஊற்றும். கர்த்தர் நல்ல மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு அவருடைய ஆவியானவரை அபிஷேகத்தை நமக்குள்ளாக ஊற்ற விரும்புகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எங்கள் மேலே ஊற்றுங்க. அன்றே எபேசியரில் பவுல் எழுதுகிறார், ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று. அன்றே ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய அனுபவம். இன்னைக்கு என்னை நிரப்பும், உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமையின் ஆவினால் நிரப்பும். அன்றே அன்றே எனக்கு தரிசனங்களை தாரும், உம்முடைய வெளிப்பாடுகளை தாரும், உம்முடைய வார்த்தையை எனக்குள்ளாக தாரும், உம்முடைய வார்த்தையை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்க கிருபை தாரும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் அமர்வதாக. இன்னைக்கு நன்மைகளை செய்வீராக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆவியானவர் வரும்போது விடுதலை உண்டாகும்னு. இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும், நுகங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய போறக்கா நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.